திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இனாம் சமயபுரம் ஊராட்சியில் உள்ள அருள்மிகு ஆதி மாரியம்மன் கோவிலில் மாசி மாத தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்செறிதல் விழா தொடங்கியது. திரளான பக்தர்கள் பூத்தட்டுகளை ஏந்தி வந்தனர். சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் முதன்மையாக விளங்குவது இனாம் சமயபுரத்தில் உள்ள ஆதி மாரியம்மன் கோவிலாகும். இக்கோவிலில் மாசி மாத தேரோட்ட விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பூச்செறிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான பூச்செறிதல் விழா காலை 9 மணிக்கு மேல் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இணையானியர் கல்யாணி தலைமையில் கோவில் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கோவில் முன்புறத்திலிருந்து பூத்தட்டுகளை ஏந்தி மேல தாளங்கள் வான வேடிக்கைகள் முழங்க ஆதி மாரியம்மன் கோவில் தேரோடும் வீதியில் வலம் வந்து கோவிலுக்குள் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் குருக்கள் ஒவ்வொரு தட்டுகளாக வாங்கி ஆதி மாரியம்மனுக்கு பூக்களை சாற்றினார். பின்னர் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சமயபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் காலையிலிருந்து திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு பூக்களை சாற்றி பயபக்தியுடன் வணங்கினர். இதனால் அந்த பகுதியே விழா கோலமாக காட்சியளித்தது. மேலும் ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் தலைமையில் கோயில் பணியாளர்கள், கோயில் குருக்கள், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.